ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னாக்கா, காடக்கூடிய அரவுந்தா பேபி நெக் வந்து ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்தே வந்து பார்த்திங்களன்னா எது மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஸோ இது அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். இது வந்து பார்த்தோம்னா என்னோட முழுக்க முழுக்க என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த போது நான் பண்ண சில மிஸ்டேக்ஸ்னால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ட்ரைமெஸ்டர் வந்து பேபி காடுக்குடி அறந்த பேபி எனக்கு வந்து ஆயிருந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்களன்னா அது வந்து ஸ்கேனில் வந்து தெரிஞ்சது. டாக்டர் வந்து என்னென்னா சில சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி கண்டினியூ ஆயிருந்துச்சுனாக்கா சி செக்ஷன் ஆகணும், அது மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அப்புறமா வந்து பார்த்தீங்களன்னா என் பாட்டி வந்து சில சஜஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ன எனக்கு சொன்னாங்க அது ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மட்டுமே ரொம்ப அதிகமாக வந்து படுக்கணும், ஸ்ட்ரைட் பொசிஷனில் வந்து படுக்கக்கூடாது. ஏன் வந்து ஸ்ட்ரைட் பொசிஷனில் படுக்கக்கூடாதுன்னாக்கா இன்கேஸ் பேபி க்ரோத் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட் பொசிஷன் இருக்கும் போது பேபி வந்து இது மாதிரி லைக் இன்னும் ரொட்டேட் ஆகும் போது படுத்தாலும் சரி, இந்த ஸ்ட்ரைட் பொசிஷனில் வந்து ரொட்டேட் ஆகும் போது படுத்தாக்கா என்ன ஆகும்னாக்கா அது வந்து இன்கேஸ் அது வந்து பேபி வந்து லைக் இன்னும் மூமெண்ட்ஸ் ஆகும்போது ரொம்ப சான்சஸ் இருக்கா லைக் இன்னும் பேபி வந்து அதை வந்து பேபி நெக் வந்து தலைக்கு சுற்றிக்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் செமிஸ்டரில் வந்து ஏன் சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து லைக் இன்னும் அதே மாதிரி பழக்கம் செகண்ட் செமஸ்டர்லேருந்து வரும் அப்படின்றதுனால நம்ம வந்து ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்தே வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் சைட் படுக்கிறதுக்கே வந்து பழக்கம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து அது வந்து ரொம்ப அதிகமாக வந்து சுற்றின்னு இருந்தது. அப்புறமா டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க இது பால கண்டினியூ ஆச்சுனாக்கா நம்ம வந்து சி செக்ஷன் பண்ணி எடுத்துலாம் எதுக்கும் வரி ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப பயமாக இருந்தது. என் பாட்டிக்கிட்டே வந்து சொல்லியிருந்த போது அவங்க வந்து சில டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மட்டுமே ரொம்ப நேரமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டைம் வந்து லெஃப்ட் சைடு மட்டுமே வந்து படுக்கணும். அப்புறமா இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்கேஸ் பேபி வந்து நம்ம வந்து எடுக்கிற ஃபுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இருக்கும் இல்லாங்கோ அந்த வெண்டைக்காயை வந்து லைக் இன்னும் ஜூஸ் மாதிரி வந்து பண்ணி குடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது அர்லி மார்னிங் வந்து பண்ணி குடித்தாக்கா அப்போ வந்து பார்த்திங்கன்னா பேபி வந்து ரொட்டேட் ஆகும் போது அது குழ குழான்னு இருக்கும் இல்லையா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேணால் சாம்பிள் கூட பாருங்கள், ஒரு வெண்டைக்காய் எடுத்து நைட்டில் வந்து சோக் பண்ணிவிடுங்க, அது மார்னிங் எடுத்து பார்த்தோம்னா அப்படியே வந்து ஜுட்டு மாதிரி அப்படியே லைக் இன்னும் நம்ம கழிவு வந்து வழுங்கும். ஸோ அது மாதிரி ஆகும். ஸோ அப்படி வந்து ஆகும் அப்படின்னு அது மூலியமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காடக்கூடிய அரை வந்தால் பேபி நெக் வந்து கழிண்டி வந்து வந்துடும். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு அது வந்து என்னென்னா இது ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ஃபாலோ பண்ணேன். ஆக்சுவலி அது என்ன ஆச்சுன்னா நைட்டு வந்து சோக் பண்ணிவிட்டு மார்னிங் குடிக்கிறதுனால எனக்கு வந்து என்னென்னா வாமிட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது வந்து நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பார்த்தீங்கன்னா சட்னி மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன். அது வந்து வேக வச்சுட்டு ஜஸ்ட் உப்பு மிளகாத்தூள் நார்மலாக நம்ம சட்னி செய்வோம் இல்லையா வெண்டைக்காய் சட்னி. ஸோ அது மாதிரி வந்து ரொம்ப லைட்டு மிளகா பொடி அண்ட் தென் லைட்டு சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து அது வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதுவும் வந்து பண்ணி பார்த்தேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்திங்களன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைக் இன்னும் என் பாட்டி சொல்லுறது வந்து பார்த்திங்களன்னா ஃபஸ்ட் செமஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா காடுக்குள் தான் அது வந்து சுற்றிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்காது. ஏன்னா பேபி க்ரோ ஆகினு இருக்கும், நம்மளுக்கு மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறது செகண்ட் செமஸ்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் செமஸ்டர்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு வந்து இது மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணலாம். மேபி ஃபஸ்ட் செமஸ்டரில் கூட இப்போ சில பேருக்கு வந்து ஆயிருக்கலாம் எனக்கு தெரியல. பட் என்னன்னா செகண்ட் செமஸ்டர்லேருந்து தான் எனக்கு ஆயிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Thank you so much. Bye from Maheshwari.